வெல்கம் டு ரியா சமையல். டுடே நம்ம பார்க்க போகிறது சுடிதாரோட ஷாலை எப்படி நம்ம ஓரம் வெட்டி தைக்கலாம் அப்படின்றத காமிக்க போகிறேன். இப்போ எப்படி ஓரங்களை வெட்டலாம் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னர் எடுத்துக்கலாம். கார்னர் எடுத்துகிட்டு இந்த காட்டனில் எப்போவுமே ரொம்ப பெரிய அளவில் கிராஸ் இருக்காது, அதனால் நம்ம அப்படியே இந்த ப்ரௌன் கலர் பார்த்து நான் வெட்டிக்கிறேன். இல்லை லைட்டில் இப்படியே ரெண்டு பக்க ஓரங்களையும் வெட்டிக்கணும். இந்த பக்கத்தையும் ரெண்டு ஓரங்களையும் வெட்டியாச்சு. இப்போ சாரியில் ஒன் சைடு அவங்களே க்ளோஸ் பண்ணி இந்த ஒர்க்கு சுமு போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம ஒன் சைடு மட்டும் தான் வெட்ட போகிறோம். இப்போ எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். சாரியில் நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பகுதியை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சா போதும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி சாரியை அழுக்காக்க வேணாம். இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து கிராஸ் எடுத்துடலாம். சின்ன கட் பண்ணிட்டு இப்படி ஒரு நூல் எடுக்கணும். நூல் எடுக்கிறப்போ இப்படி இழுக்கணும். ரெண்டு நூல் எடுத்திருக்கேன், கொத்திக்கா வருன்றதுனால இந்த மாதிரி நூலை இப்படி கிராஸ் எடுக்கணும். இந்த நூல் எடுத்த லைன்ஸ் தெரியுது இல்லையா, அதுக்கு நேராக நம்ம வெட்டிட்டு வரணும். இது வந்து நேர் எடுக்கிறதுன்னு அர்த்தம். இது வந்து கிராஸ் இல்லாமல் சாரி நல்ல நீட்டாக அழகாக வரும். கட்டுறதுக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கும் கிராஸ் வராது. இந்த மாதிரி சாரீஸில் வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சுடிதார் ஷாலில் நமக்கு அப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா எடுத்துக்கலாம். சாரியில் நேராக எடுத்து நம்ம வந்துச்சு வெட்டிட்டோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணணும்னா சாரியில் கிராஸ் வரவே வராது, கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். சாரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் நீடில் கீழே அப்படி வச்சுட்டு மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறமா அதில் ரெண்டு தையல் போட்டோம்னா தான் பிரியாமல் இருக்கும். அதனால் திரும்ப ஒரு தடவை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி சாரியில் நம்ம ஓரம் தைச்சிட்டோம். ஒன் சைடு வந்து சுங்கு கட்டியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக தைச்சி முடிச்சிட்டோம். இது கடையில் கொடுத்தோன்னா 30 ருபீஸ் கேட்பாங்க. இது நம்மளே ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக தைச்சா சுடிதாரோட ஷாலில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு ரிட்டன் ஒரு தடவை இதே மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரியாமல் இருக்கும். இந்த எட்ஜு தைக்கும் போது மட்டும் இங்கே வரைக்கும் தைச்சிட்டு அப்புறம் இதே மாதிரி நம்ம திரும்பவும் ஒரு தடவை தைச்சோம்னா அது பிரியாமல் இருக்கும். இன்னொரு தையல் வர்றப்போ இன்னொரு தடவை நம்ம இன்னொரு ரிட்டர்ன் தையல் தைக்கணும். இப்படி தைச்சோம்னா நமக்கு பிரிஞ்சு வராது ஸ்டிச்சஸ்ஸு. இந்த கார்னரில் மட்டும் இந்த மாதிரி ரெண்டு தையல் வரணும். ரெண்டு தையல் வந்துச்சுன்னா அந்த நம்ம ஓரம் தைச்சிருக்கிறது பிரிஞ்சு வராது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நம்ம ஷாலும் புடவையும் எப்படி ஓரம் தைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.